ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024 ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 12 இடத்துல, இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து 13 வரலும் உங்கள் ராசிக்கு 12 இடத்துல இருக்கிறார். அதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வர இருக்கிறார். இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது புதன் பகவான் தனக்கு 12 இடத்துல ராசிநாதன் மறைந்திருக்காரு, யோகம் இல்லையா அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 12 இடத்துல எந்த விதத்துலையும் அவர் கெட்டு போகலைங்க. அந்த 12 அதிபதியோட ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். உங்களுக்கு 3 அதிபதி சூரியனோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்கார். 7 அதிபதி குரு பகவானோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்கார். அப்போ எங்கே சுற்றி இருந்தாலும் 3 சுபகிரகங்கள் தனக்கு 12 இடத்துல விட்டுருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்ற விதிங்க. எப்பொழுதுமே 12 இடம் ஒரு மனிதனுக்கு நலமாக இருந்துருச்சு அப்படின்னாவே அவன் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே போராடாமல் அவனுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா 12 இடம் 6 மறைவு ஸ்தானங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மனிதனோட ஜாதகத்தில் 12 இடத்துல சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது தான் சம்மந்தப்படக்கூடாது. அந்த 12 இடத்துல சுபகரம் 12 இடமானது சுபகரக வீடாகவும் வந்து அந்த கிரகத்தை, அந்த வீட்டை சுபகரகங்கள் பார்க்கப்பட்டு அந்த வீட்டில் சுபகரகங்கள் வீட்டிருந்ததுனாக்கா அந்த மனிதன் இந்த உலகத்தில் உழைக்கிறானோ சம்பாதிக்கிறானோ கிடையவே கிடையாதோ. ஆனால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு நபர்னா அந்த நபர்களாக தான் இருக்க முடியும். அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு உருவாகிறத கண்குளிர பார்க்க முடியுது. ஏன்னா புதன், குரு, சுக்கிரன் மூணுமே சுபகிரகம். அந்த 3 கிரகமே உங்கள் ராசிக்கு 12 இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமும், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும், இதுக்கு முன்னாக யார்கிட்ட கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒரு வருட காலகட்டமாக குரு பகவானால் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு யோகங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் குரு பகவான் யோகம்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோகமாக இருந்ததா கடந்த ஒரு வருட காலகட்டங்கள் 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஏப்ரல் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த கடந்த ஒரு வருட காலகட்டங்களானது வறுமைகள், தொழில் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கணும்னு விதிங்க. கணன்மணி உறவுகளை, பிரிவுகள், பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்துருக்கணும். காரணம் என்ன சார், 11 இடத்துல லாபஸ்தானத்தில் தானே குரு உட்கார்ந்து இருந்தார், யோகத்தை கொடுக்கலன்னு சொல்றீங்க, உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 7 அதிபதி குரு பகவான் பாதகாதிபதிங்க. அப்போ இந்த பாதகாதிபதி எப்போதுமே 3, 6, 8, 12 மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அவரால் கொடுக்க முடியும். அவர் கேந்திர திரிகோணத்திலேயோ லாபஸ்தானத்திலேயோ உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானால் உங்களுக்கு எந்த வித யோகங்களும் கிடையாது, பிரச்சனைகள் மட்டுமே உருவாகுன்றது விதிங்க. அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் 1 முடிஞ்சு போயிடுச்சுங்க. அப்போ மே மாதம் 1 இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12 இடத்துல வந்து உட்காந்துருக்கார். அப்போ இந்த 12 இடத்துல உட்காந்து மறைஞ்சி போன ஒரே ஒரு காரணத்தினால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் கடந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டங்கள், அதாவது இந்த 2024 மே மாதம் 1 2025 மே மாத காலகட்டம் வரலும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும், சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கைகளும், வீடு முனைவாசல் வாங்குவதற்கும், வீடு முனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது தொடர ஆரம்பிக்குதுன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த 12 இடத்திலிருந்து இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடையும் எழுதப்பட்ட விதிங்க. அப்ப 4 இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால வீடு முனைவாசல் வாங்குவதற்கும், வீடு முனைவாசல் கட்டுவதற்கும், உங்களோட தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 4 இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேரத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும்,
அழியா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கும் உன்னதமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் மிதனராசி அன்பர்கள் குழந்தைகள் யாராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த நேர காலங்களில் உங்களோட படிப்பு ஆனது அபரிவிதமான ஒரு படிப்புகள் ஏற்படுத்துறத பார்க்க முடியுங்க. அது குருவோட சேர்ந்து இருக்கிறனால, இந்த குருவின் பார்வையும் நான்காம் இடத்துப்பட இருக்கனால உங்களோட படிப்பு திறனானது மேலோங்கி நிற்கும். ஒரு தடவை சொன்னாவே அதை கேஷ் பண்ணக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு தனித்திறமைகள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் இந்த குருபவானோட பார்வையானது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துப்பட இருக்கு. ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த நேர காலங்களில் உங்களுக்கு உத்தியோக உயர்வுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயங்களும் அரசு உத்தியோகங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த தொழில் உருவாகிறதுக்கான ஒரு உன்னதமான ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்னு இருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருபவானோட பார்வை எட்டாம் இடத்துக்கு படுறாங்க. எட்டாம் இடமானது ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்த இந்த குருபவான் பார்க்க இருக்கிறனால உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, இந்த ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் ஆயுளுக்கு எந்த விதத்தையும் பங்கங்கள் கிடையாது. உடலில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தால் கூட, தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுறதை கண்களோடு பார்க்க முடியுன்ற விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதனராசி அன்பர்களுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது. தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணம் ஆகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் விதிங்க. சார், குருபகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும் போதெல்லாம் திருமணம் நடக்கல, இந்த நேரத்தில் தான் திருமணம் நடக்குமான்னு கேட்காதீங்க. இந்த கிரகங்கள் மறைந்திருந்தால் தான் அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கின்ற விதிங்க. அப்போ திருமணம் ஆகாததுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும். குருபகவானோட ஐந்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறதுனால குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஏழாம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்தில் தொடர்பு பெறதுனால ஒரு ஜாத்திரை 7, 9, 12ஆம் அதிபதிகள் ஒரு இடத்துல தொடர்பு பெறக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டுக்கு நன்றி, வணக்கம்.